நான் வாசிக்கிற காலி இப்படிதான் வாசிக்கணும் அப்படின்னு ரொம்ப இதா குலசா பழகும். ஏன்னா இப்போ ஒரு 20 வருஷம் 30 வருஷம் செம்பரி கொடுத்துல நான் வாசிக்கிறேன், 17 வருஷம் மெடல் வாங்கியிருக்கேன், எல்லாம் வாங்கியிருக்கேன். ஆனா முத முதல்ல வாசித்தது குழந்தையால வரப்படுதான். நான் செட்டு வச்சு சுகுமாரோடு நிக்க போது காலி இன்னைக்கு யாபுரம் வந்து வாசிக்கப்படுது, அதே செம்பரி கொடுத்துல அவர் கூட நான் வாசிச்சேன். இப்போ நான் 30 வருஷமா பதிவு அந்த ஊருக்கு போறேன்னா அதுக்கு முதல் காரணம் குழந்தையால் வர அவர்கள் தான். எனக்கு நான் இவ்வளவு தூரம் எனக்கு ரொம்ப ரொம்ப உயிர் எனக்கு அவருனா ரொம்ப வாசிக்கதான் பிடிக்கும். இன்னைக்கு அவர்கள் தான் எனக்கு ஆரம்பத்திலிருந்து பிடிக்கக்கூடிய நண்பர். எனக்கு நானும் சுகுமார் நானும் ஒன்னாதான் இருந்தோம். இவர்கள் வாரான் இவங்க மேல வருது அப்படின்னா என்னைய அம்பாசமுத்திரத்துக்கு வர சொல்லுவார் சுகுமார். ஏன்னா நான் இதெல்லாம் யூடியூப்ல சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சுகுமார் நாங்கள் வாசிக்கும் போது ஆழ்வார் வாரான் இன்னைக்கு வாராரு ஆழ்வார் அப்படின்னா பாட்டு இன்னைக்கு செட்டா பண்ணணும். இப்போலாம் கையிலே இருக்கு பாட்டு உடனே கேட்கலாம். அப்போ அப்படி கிடையாது, வீட்டுல போய் இருந்து தவளுக்காரர் பக்கத்துல வச்சு செட்டப் பண்ணி தான் அந்த பாட்டை வாசிக்கணும். அப்படி இல்லைனா பாட்டை வாசிக்க முடியாது. அதுக்கு ஒரே காரணம் ஆழ்வார் அவர்கள் மட்டும்தான். அவர்கள் பேர் சொல்லணும், என்றென்றும் பேர் சொல்றதுக்கு இப்ப எங்க கலைஞர்கள் வீட்டிலையும் தான் அவளுடைய படம் அவங்க படம் நினைவாக என் மருமகன் கேட்டான். நான் தான் சொன்னேன் அப்பா படத்தோட நம்ம வீட்டுல இருக்கணும். ஒரு ஒரு நாசர்கார வீட்லயும் இல்ல. அதனால இப்ப கார் ஊச்சி அருணாசலம் இருக்காருன்னா இது வந்து ஒரு முக்கியமான இன்னைக்கு அனைவரும் நையாண்டி மேளம் சிறப்பாக வாசிக்கிறாருன்னா அதுக்கு உதாரணம். இவர்களுக்கு மென்பேன் இன்னும் அவருக்கு நினைவாக பல விருதுகள் அரசு மூலமாக அவருக்கு பல விருதுகள் எவ்வளோ நிறைய அளவுக்கு கொடுத்தார்கள். இதுவும் ஆழ்வார் அவருக்கு நினைவாக கண்டிப்பாக அரசு சார்பாக கொடுக்கிறதுக்கு நான் தனியாக கேட்டு தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.